எல்லாமே நேர்விரோதமாக இருக்கிற சூழ்நிலை. இதுவரைக்கும் அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு ஆனா எல்லாரும் ஏமாத்திட்டு ஓடி வந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆனா கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்த பொழுது வானத்தின் வாசல்ல நின்று அவனுக்கு சொன்ன வார்த்தை அதுதான், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அவனை கைவிடுவதில்லப்பா. தரிசனங்களை பார்க்கிறான், கத்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினதை வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் வந்திருக்கிறானா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கத்தரை நாம் நோக்கி பார்ப்போம். கத்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்வதற்காக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். பேராட்டங்கள் சேர்ந்ததாலே சேர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் வேற திடமனம் மறுத்திருமே. I was struck up somewhere. ஒன்று நிச்சயம், இந்த மாலை பொழுதுல கத்தர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிற ஒரு காரியம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பயப்படாத நோன்பு கூட இருக்கிற, ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை, அவருடைய சிறைகள் மந்தமாகவும் இல்லை. உங்க வேண்டுதலுக்கு கத்தர் பதில் செய்வார். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. போராட்டமே சேர்ந்ததாலே சேர்ந்து போய் நிற்கின்றேனே, சூராமல் வேட திறமனம் மறுத்திடுமே. கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு விஷயம் சொல்வோம். பலம் தாருமே, பலம் தாருமே, பலம் தாருமே, பலம் தாருமே, என்னை நிரப்பிடுமே, என்னை நிரப்பிடுமே. அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசேஷித்த ஒரு தேவ பலன் அடைவர், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் வந்து இறங்குவதாக ராஜா. ஸ்தோத்திரம். எந்த காரியத்தில் பலம் இழந்து வந்திருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, பலம் தருகிறவங்க மத்தியில் அசைமாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். You will see the God's glory. கர்த்தர், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள ஒரு பிரியம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த காரியத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பயம் உங்களுடைய சிந்தை உங்க இருதயத்தை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வழியில் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மீது பிறந்ததில்லை. நீ அக்கறையில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது. Because you are so precious in my sight. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண செய்வேன் கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம்.
நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தோம். இந்த மாலை பொழுதில் நீங்களும் நானும் நம்புகிற தேவன் அவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களிலும் என்னிலும் இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வோம் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் மறுபடியும் சொல்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் வளமும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அபயம் எடுக்கிற கூக்குறளுக்கு கர்த்தர் பதில் செய்தார். கர்த்தர் மனம் இறங்குவீராக அனுவர, மனம் இறங்குவீராக அனுவர. இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற வாழைப்படுகிற ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி வந்த ஜனங்க ஹல்லேலூயா ஒருவர் கூட வெறுமையாக போகக்கூடாது சுவாமி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வீராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை கர்த்தர் நீங்க மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் நீர் இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெயத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். சில நிமிடங்கள் நம்ம தில ஹல்லேலூயா சிஸ்டர் சுசிலா தாம்சன் ஆன்டி அவர்கள் வந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த மாலை பொழுதில் அவர்களுடைய இருதயத்தில் போட்ட ஒரு சில வார்த்தைகளை அவர்கள் நம்மோடு கூட பேசின பிறகு நாம் தொடர்ந்து விசேஷத்த தனி ஜபங்களில் நாம் கடந்து வரப்போகிறோம். பரிசுத்தாவியானவர் பலமான காரியங்களை கர்த்தர் இந்த மாலை பொழுதில் கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியம் நிச்சயம், ஒரு அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்று செல்வீர்கள். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிகள். வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் என் வார்த்தை ஒழியாது ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தாங்க. நிச்சயமாகவே முடிவு ஒன்று, தேர் இஸ் எ ஷியூர் எண்டிங், தேர் இஸ் எ கேரண்டீட் எண்டிங். நிச்சயமான ஒரு முடிவை கர்த்தர் தருவதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தாக. நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒவ்வொருத்தருடைய ஆண்டி கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்மெல்லாம் கூடியிருக்கிறோம். ஒரு சிறு குடும்பமாக நாம் கூடியிருந்தாலும் தேவன் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறதுனால அவர் நம்மோடு பேசுவார். அவனோடு பேசும் பொழுது அதை உன்னிப்பால் நாம் கவனிப்போமானால் அதன் ஆசீர்வாதத்தை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். இப்போ ஆனால் பாவம் நமக்குள் இருந்தால் ஆண்டவனோடு பேசுவாரா? பேச மாட்டாரு. நமக்குள்ள பாவம், குற்றம், அக்கிரமம், மீறுதல் இதனாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. பாவம் என்னன்னு ஒன்று சொல்கிறேன். பாவம் வந்து நீதிமொழிகள் 24:9 என்ன சொல், தீய நோக்கம் பாவமா. அப்போ நம்ம மனசில் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பாவமாக இருக்குது. குற்றம் என்னன்னாக்கா அந்த நினைக்கிறோம் பாருங்க, அதை நம்ம செயலில் படுத்துக்கிறோம். அந்த என்ன நினைக்கிறோமோ அதை ஒருத்தனை அடிக்கணும்னு இங்கே மனசில் நினைச்சா உடனே கை அடிக்குது பாருங்க, அந்த செயல் அதுதான் குற்றம். குற்றம் வந்து ரெண்டு விதத்தில் இருக்க, ஒன்று அது அக்கிரமம், இன்னொன்று மீறுதல். இந்த அக்கிரமம் என்னன்னாக்கா நாம மனுஷருக்கு விரோதமாக செய்கிற எல்லா காரியமும் அக்கிரமம். மீறுதல் தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைக்கு விரோதமாக நான் செய்கிற காரியம் மீறுதல். அப்போ இந்த நாலு காரியங்களிலிருந்து இன்று நாம் விடுதலையாக வேண்டும். அப்படி விடுதலையானால் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்குள்ளே இருக்கிற எல்லா வாஞ்சையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஜபிப்போமா. காரிருளில் என் நேச தீபமே நீ
பாவங்களிலிருந்தும் குற்றங்களில் இருந்தும் அக்கிரமத்திலும் மீறுதலிலிருந்தும் இன்று நாங்கள் உண்மை நோக்கி எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நீ இந்த காரியத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து இயேசுவே உமக்கும் எமக்கும் நடுவில் எந்த ஒரு அக்கிரமம் இராதபடி எங்களை பார்க்கிற கர்த்தரை நாங்கள் நன்றி ஜெயத்தோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே இப்பொழுதும் கர்த்தாவே நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை. ஆண்டவரே ஜீவமுள்ள உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் தங்கியிருக்கும்படியாக செய்து ஆண்டவரே அதன்படி நடக்கும்படியாக செய்து இயேசுவே நீர் வரும்பொழுது உன் மோகோடு நாங்கள் வரும்படியான அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்துட வேண்டுமாள். இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மத்தேயு 24 அங்கு சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, இயேசு கேட்குறாங்க, உலகத்தில் முடிவு உண்டு முடிவு உண்டுன்னு சொல்கிறீங்களே அந்த முடிவுக்கு என்ன அடையாளம்னு கேட்குறாங்க. அங்கே இயேசு வந்து ஒரு 7 அடையாளங்களை அந்த காட்டி கொடுக்கிறார். அதை தான் நம்முடைய பாஸ்டர் ஐசக் வந்து வெளிப்படுத்தின 6 பேசும்பொழுது எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ அதுக்கப்புறம் இயேசு என்ன செஞ்சார், அவர் வரும்பொழுது அவரோடு நான் போகணும் இல்லையா, அந்த போகிறதுக்கு ஒரு 7 காரியம் அது 24 சாப்டர்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படும். அந்த 7 காரியத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் இயேசு வருவதற்கு நம்ம பயப்படவே வேணாம், அவரோடு நான் போயிடலாம். இயேசுவே இந்த 7 காரியத்தில் உண்மையாக இருக்க சொன்னதினால நிச்சயமாய் அதில் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல முடியும். முதலாவது 24:13 அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, முடிவு பர்யந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் யாரு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனா இயேசு சொல்றாரு முடிவு பர்யந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப என்ன அர்த்தம், இது கடைசி கால ரட்சிப்பு இல்லை நம்ம இருக்கிறது, இது ஃபர்ஸ்ட் முதல் ரட்சிப்பு. ரட்சிப்புக்கு ஒரு 3 இருக்குது. ஏன்னாக்கா பாவத்துக்கு ஒரு 3 இருக்குது. பாவத்துக்கு என்னென்ன இருக்குது, தண்டனை இருக்குது, பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது, பாவத்துக்கு ஒரு பிரசன்னம் இருக்குது. அப்போ பாவத்துக்கு 3 இருக்கிறதுனால இங்கே ரட்சிப்புக்கும் 3 இருக்குது. நம்ம இந்த மார்க்கு 16:16 படி விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தனால இந்த முதல் ஸ்டேஜ்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஞானஸ்தானத்தை இந்த ரட்சிப்பு இது முதல் ஸ்டேஜ். இப்போ 2 ஸ்டேஜ் பாவத்தில் வல்லமையை நம்ம மேற்கொள்ளணும். அது ப்ராசஸ், டெய்லி ப்ராசஸ்ஸு. அவனோட நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அவன் நம்மளை சண்டை ஏமாற்ற பார்த்துக்கிட்டே இருப்பான், நம்ம எதிர்த்து நின்று ஜெயம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தனிமையாக முடியுமா, நம்முடைய ஆவியால் அது முடியுமா, முடியவே முடியாது. அதற்காக தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். அதனால தான் ஆலயத்தில் நம்மளுக்கு பாசங்கள்லாம் என்ன சொல்லுங்க, அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம்ட்டு நம்மளுடைய அபிஷேகத்தால் வழிநடத்துறதுக்கு காரியம் என்னன்னாக்கா இந்த பாவத்தின் வல்லமையை ஒவ்வொரு நாளும் நம்ம மேற்கொண்டால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் போக முடியும். அடுத்தது பாவத்துக்கு ஒரு பிரசன்னம் இருக்குது.
வீட்டில் இருந்தாலும் பாவம் சண்டை அது இது இருக்கும். சரி நான் வெளியில் போறேன்னு பார்த்தா உலகம் நம்மளை பாவத்துக்குள்ளாக்கும். ஆக எங்க போனாலும் இந்த பாவத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இதுல இருந்து நாம் விடுதலை ஆகணும்னாக்கா ஒரே வழி, இயேசு வந்து நம்மளை அழைச்சிட்டு போகணும். அப்ப இயேசு வந்து நம்மளை அழைச்சிட்டு போனா நமக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசம். அதே தான் ஒன்று பேதுரே 1:5 அவர் சொல்றாரு, கடைசி கால ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உங்களுக்கு வேணும்ன்றாரு. இப்ப இந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் எப்ரவரி 11 சொல்லி விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த விசுவாசம் வேணும். அது இல்லாம விசுவாசம் வெளியேறப்பெற்றதான். 1 Peter 1:7 சொல்லி வெளியேறப்பெற்றதான் விசுவாசம். அப்போ இந்த வெளியேறப்பெற்ற விசுவாசம் நமக்கு எல்லாருக்கும் கட்டாயம் தேவை. அதனால இயேசு சொல்றாரு, லூக்கா 18:8 என்ன சொன்னாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. வசனமா சொல்றாரு, ஏன்னா அந்த விசுவாசம் முக்கியம். அந்த விசுவாசம் இல்லைன்னா நான் உங்களை அழைச்சிட்டு போக முடியாது. அதனால நீங்க விசுவாசத்துல வளருங்கன்றாரு. நம்ம பவுலு அவர் என்ன சொல்றாரு, 2 Timothy 4:7 நான் என்ன செஞ்சேன், நல்ல போராட்டத்தெல்லாம் போராடினேன், நிறைய ஆத்துமாக்கள்லாம் எனக்கு கட்டிச்சு, ஆத்துமாக்களை காத்துக்கொண்டேன். நான் சொல்றாரு எதை காத்துக்கொண்டாரா, விசுவாசத்தை காத்துக்கொண்டார். அப்ப இந்த விசுவாசம் தான் முக்கியம். அதனால தான் இந்த விசுவாசத்துல நாம் இன்னும் வளரணும். இப்பொழுது இருக்கிற விசுவாசம் நமக்கு பத்தவே பத்தாது. இதுல நாம் வளரணும்னாக்கா ஒரே காரியம், நம்ம ஜெபிச்சுட்டு என்ன விசுவாசத்துல வளர செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. கிருபைய கேட்கலாம். ஏன்னா கிருபை பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. அந்த கிருபைய பிசாஸ் தொடவே முடியாது. எவ்வளவு கிருபைனா ஒரு ஐசிலவான் கிருபையில் நிறைய வச்சிருக்கிறாரு. கேட்டுக்கிட்டாருங்க. அதான் நம்மளுக்கு நம்ம பாஸ்டர் சொல்வார் ஞாபகம் இருக்குதா, கிருபை 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 கேளுங்க, கிருபை கேளுங்க, கிருபை கேளுங்க. ஏன்னாக்கா கிருபை பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. பிதாவின் இடத்திலிருந்து வருகிற அந்த கிருபை விசுவாசம் தொடவே முடியாது. அதனால அதை எவ்வளோ நாளும் கேட்டு வாங்கி அதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. இந்த விசுவாசத்தை தான் அவன் நோண்டுவான். ஏன்னா விசுவாசம் நம்மக்கிட்டேருந்து வருது, நம்மளை தான் அவன் தொழுவான். அதனால இந்த விசுவாசத்தில் நம்ம வளர வளர தான் அவன்கிட்டருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். அதுக்கு ரோமர் 10:17 என்ன சொல்லுது, வசனம், வசனத்தை படிக்க 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 நம்ம விசுவாசத்தில் வளரலாம். அது உபதேசத்தை கேட்கணும், அதுதான் நம்மளை வளர செய்யும். அதனால் ஆலயத்துக்கு வந்தால் தான் நம்ம உபதேசத்தை கேட்க முடியும். கேட்டு கேட்டு நம்ம என்ன செய்யலாம், வளரலாம், விசுவாசத்தில் வளரலாம். இப்போ முதலாவது இயேசுவோடு போகிறதுக்கு நமக்கு என்ன தேவை, விசுவாசம். இரண்டாவதாக அது 31 24:31 என்ன சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ தூதர்களை கூப்பிடுறாரு, போய் நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் யார் யாரும் தெரிஞ்சு கொண்டாரோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர சொல்வாரு, இவங்க கூட்டிட்டு வருவாங்க, நம்ம போயிடலாம். அந்த கூட்டத்துல நாம் இருக்கணும்னாக்கா அங்க என்ன சொல்ற தெரியுமா, எண்ணாகும 16:7 யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம், பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப நாம் எப்படி இருக்கணும், பரிசுத்தவானாய் மாறிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் இருக்கிற பரிசுத்தம் பத்தவே பத்தாது. இன்னும் பரிசுத்தம், இன்னும் பத்தம், அந்த பரிசுத்தில் நாம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யறதுக்கு, அதுதான் யோவான் 17:17 என்ன சொல்ற, சத்தியம் நம்மளை என்ன செய்யும், பரிசுத்தமாக்கும். அதுக்கப்புறம் எபேசியர் 5:26 நம்ம வசனத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறோம் பாருங்க, தண்ணீரினால் அது நம்மை பரிசுத்தமாக்கும். அதுக்கப்புறம் அது எபேசியர் 5:27 பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பந்தியில் கூட நாம் பரிசுத்தமாகறோம். நாம் நினச்சிக்கிட்டோம் என்னோ பந்தியில் வரோம், சாப்பிட்றோம், போகிறோம் அப்படி நம்ம நினச்சிட்ருக்குறோம்ல, இல்லை அந்த பந்தி நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். அது எப்படி பரிசுத்தமாக்குன்னு காட்டுறேன் பாருங்க, கொலோசியர் 1:21 அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்மளுடைய இயேசுவனுடைய மாமிசம் என்ன செய்யுதுன்னா நம்மை பரிசுத்தமாக்குறது. பரிசுத்தமாக்குறது 3 காரியம் செய்யுது மாமிசம். நல்ல ஞானம் வச்சுங்க, பந்தியில் உட்காரும் போது நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுடைய மாமிசம் என்னை இந்த 3 காரியத்தில் என்னை காப்பாற்றுமே, என்னை பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்தம் உங்களுடைய மாமிசத்தை வாயில் போடும்போது அந்த ஒரே நீ பரிசுத்தமாக்குங்க. நீங்கள் சொன்னபடி உங்களுடைய மாமிசம் என்னை பரிசுத்தமாக்கட்டோன்னு கேளுங்க. அதே போல் வாயில் மாப்பம் இருக்கும் பொழுதே ஆண்டவர் சொன்னார், உன்னை குற்றமற்ற 3 காரியம் அங்கே இருக்கும், உன்னை குற்றமற்றவர்களாக பண்ணுறாரு. அப்புறம் கண்டிக்கப்படாதவர்களாய், ஏன்னா குற்றம் நிறைய செய்கிறோம், குற்றமற்றவர்களாக இந்த மாம்சம் நம்மளை மாற்றுது. கண்டிக்கப்பட, குற்றம் செஞ்சால் போலீஸ்காரன் என்ன செய்கிறான், கண்டிக்கிறான் இல்லையா. ஆனால் இயேசுனுடைய மாமிசம் என்ன செய்யும், வாயில் இருக்கும் போதே கேளுங்க, ஆண்டவரே எவ்வளோ குற்றம் செஞ்சிட்டேன், ஆனால் நீங்கள் சொன்னீங்களே குற்றம் கண்டிக்கப்படாதவர்களாக என்ன வைப்பேன்னு சொன்னீங்களே, என்னை கண்டிக்கப்படாத வேங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, நம்ம கண்டிக்கப்படாதவர்களாக இருப்போம். அப்போ ரத்தம் என்ன செய்யும், எப்படிய 10:29 அதுவும் பந்தியில் நம்மை இருதயத்தை பரிசுத்தமாக்கும். அப்போ பரிசுத்தமாக்குறதுக்கு
நிறைய காரியம் நமக்கு இருக்குது. அதில் பரிசுத்த ஆவியானவர் ஒன்று ஒன்று ரெண்டில் அவர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் ஆவியோடு இணைகிறாரு. இதை சே டூ திஸ் டோன்ட் டூ திஸ்ன்னு அவர் சொல்லும்போது நம்ம அதை உத்து கவனித்து அவர் எதை செய்ய சொல்கிறாலோ அதை மட்டும் செஞ்சு செய்ய வேணாலும் சொல்கிறத விட்டுட்டோம்னாக்கா நம்ம எங்களையும் பரிசுத்தத்திலே வளர்ந்துட்டு கொண்டே இருப்போம். அதுக்கப்புறம் தேவனும் நம்ம என்ன செய்கிறாரு, பரிசுத்த ஒன்று தேசினுக்கார் 5:23 பார்த்தீங்கன்னாக்கா, நம் தேவன் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் அவர் பரிசுத்தம் முற்றிலும் அவர் பரிசுத்தமாக்குகிறார். ஆக நம்ம கேட்டு பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய எதன் மூலம் பரிசுத்த வசனம் படிக்க நம்ம பரிசுத்தமாகிறோம். வசனத்துக்கு கீழ்படிய நாம் பரிசுத்தமாகிறோம். பரிசுத்தாவிக்கு கீழ்படிய நாம் பரிசுத்தமாகிறோம். இதை பந்தியில் நாம் உண்மையாக இருக்கும்பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம். அப்படி நம்மை நாளுக்கு நாள் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே போகணும். அப்படி பரிசுத்தமாயிட்டக்கா சொன்னார் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம் பேர் சொல்லி அழைப்பார் இல்லை, அப்படி நம்ம பேர் அங்கே இருக்கும் போய் ஜாம்பாங்க இயேசுக்கு முன்னாடி வந்துடும் அவருடைய நாம் போயிடுவோம். மூன்றாவது அது 24:43 சொல்கிறார், விழித்திருங்கள்னு சொல்கிறாரு. விழித்திருங்கள்னா என்ன செய்யணும், தூக்கா 21:36 விழித்திருக்கிறது ஜெபியுங்கள்ன்றாரு. எதற்காக ஜெபிக்கணுமா, இனிமேல் கஷ்டம்தான் வரும், இனிமேல் நீங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது உலகத்தில், இந்த கஷ்டத்துலேருந்தா பாடுகள்லாம் நீங்கள் தப்பிக்கிறது மட்டும் இல்லை, இயேசு வரும்பொழுது அவருக்கு முன்னால் நிற்கணும், அதுக்கு ஒரு பாக்கியவானா இருக்கணும். நம்ம பாவம் செஞ்சுட்டு அவருக்கு முன்னால் நிற்க முடியாது, ஜபிக்காத பிள்ளைகளாக இருந்து நம்ம அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. அதனால் நீங்கள் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருந்துங்க. அப்போ இயேசு வரும்பொழுது அவருக்கு முன்னால் நின்று அவரோட தைரியமாய் நாம் போக முடியும். அதுக்காக மூன்றாவது காரியம் நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்கணும். நான்காவது அடுத்த வசனம் 24:44 என்ன சொல்றாரு, விழித்திருங்க. எதற்காக விழித்திருக்கணுமா, அவன் கண்ணமிடுவான், கண்ணமிடாத படிக்க நீங்க உங்களை காத்துக்கொள்ளுங்கன்றாரு. கண்ணம் இருந்தால் என்ன, அந்த காலத்தில் திருடங்க இங்கே இங்கே ஓட்ட போட்டுவிட்டு மேலே ஓட்ட போட்டுவிட்டு தான் உள்ளே வருவாங்க, கதவை தட்டிட்டு வரமாட்டாங்க. இந்த காலத்தில் தைரியமாக கதவை உடச்சிட்டு வராங்க. அப்போ கண்ணம் இடாதபடிக்கு நீ காத்துங்கன்றார். பிசாசு யார், யோவான் 10:1 இயேசுன்னா சொல்கிறாரு, அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனும். அவன் எப்படி வருவானா, வேறு வழியாக வருவான். எல்லாரும் ஒரே வழியில் வருவான், அவன் மட்டும் எப்படி வருவான், வேறு வழியாக வருவான். இயேசு எப்படி வருவார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இருதயத்தின் வழியாக, வாசப்படியை நின்று தட்டுகிறேன். அப்போ இந்த இருதயத்தை தான் தட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம இந்த கதவை திறக்கிற வரைக்கும் அவர் தட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. நம்மளாம் திறந்து கொடுத்தோம், உள்ளே வந்துட்டாரு, இப்போ ஆலயத்துக்கு அவருடைய வீட்டில் நம்ம இருக்கிறோம். இதுதான் ஆசீர்வாதம் நமக்கு. அவன் எப்படி வருவான், திறந்து கொடுத்தவங்க கிட்ட கூட அவன் எப்படி வருவான் தெரியுமா, வேறு வழியாக வருவான், மனசு வழியாக வருவான். இதை இதுதான் பால்கனி, இது வழியாக முழு நுழைவான். இதை தான் கண்ணம் இல்லாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ளணும். இது என்ன ஆகும், அப்பப்போ ஓப்பன் ஆகிடும். அப்பப்போ நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட இந்த மனம் ஓப்பன் ஆகிட்டு அவன் உள்ள வளையத்துக்கு ஒரு வழி கிடச்சிடும். அப்போ அவன் உள்ளே வராமல் நம்ம பார்த்து காத்துக்கொள்ளணும். அதுக்கு தான் வசனம் தேவை. அது எபிரேயர் இல்லை 2 கொரிந்தியர் 4:4 அவர் என்ன சொல்கிறாரு, சுவிசேஷம் அவிசுவாசிகளுக்கு போக முடியாதபடிக்கு என்ன நடக்குதா, பிசாசானவன் மனக்கண்களை மூடிப்படுறான். அந்த மனதில் தான் அவன் மூடிடுவான், மனதில் தான் அவன் தொழுவான். அதே போலவே ஏவாளியம் எப்படி தொட்டானா, அதே 2 கொரிந்தியர் 11:3 என்ன சொல்றாரு, ஏவாளுடைய மனதை அவன் கெடுத்தது போல உங்க மனசு கூட அவன் கெடுப்பானோன்ட்டு நான் பயந்துருக்கிறேன்றாரு. அப்ப மனசை கெடுக்காதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ளணும். எப்படி மனசு எப்படி கெடாமல் இருக்கும், அதுக்கு ஒரு காரியம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. 1 பேதுரு 1:22 நீங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க என்ன சொல்றாரு, நம்ம ஆவியில கீழ்ப்படுகிற பிள்ளைகளை வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும்போது அங்க என்ன நடக்குது, நம்முடைய ஆத்மா நம் இதுதான் ஆத்மா மனசு, இந்த மனசு சுத்தமாகிறது. மனசு சுத்தமாகும்போது நம்முடைய இருதயமும் சுத்தமாகிறது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணம்னா வசனம், வசனத்தை படிக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதை தான் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 என்ன சொல்றாரு, வசனத்தை கேளுங்கன்றாரு, வசனத்தை படிங்கன்றாரு, அதன்படி நடங்கன்றாரு. அதுக்கப்புறம் வசனத்துக்கு என்ன செய்யணுமா, அப்போஸ்தலர் 17 அதுல என்ன சொல்றாரு, 11 வசனத்துக்கு வசனத்தை என்ன செய்யணும், கேட்கிற வசனத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். அப்படியே எங்கெங்கயோ வசனம் கேட்கிறோம், டிவிலையும் ரேடியோலையும் வசனம் கேட்கிறோம், ஆலயத்தில் எல்லா வசனத்தையும் நீங்கள் நினச்சி ஆரஞ்சு பார்க்கணும். இப்போ கேட்குற இந்த வசனத்துக்கு கூட இதெல்லாம் 24 இருக்குதா, அவங்க சொன்னது உண்மையா, ஆரஞ்சு பார்க்கணும். ஆராய்ஞ்சு பார்க்கணும் தான் நற்குணசாலின்னு சொல்கிறாரு. அதனால் அப்படியே கேட்டது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொண்ட பின்பு என்ன செய்யணும், அதே தான் சங்கீதம் 1:2 என்ன சொல்கிறாரு, தியானிங்க.
எப்பயும் அந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு இந்த கேட்குற வசனத்தை நம்ம வீட்டில் போய் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். ரா நேரத்தில் டக்குன்னு தூங்கவே கூடாது. என்ன வசனம் நம்ம கேட்குறோமோ, என்ன வசனம் நம்ம படித்தோமோ, அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு அதை இருதயத்துக்கு கொண்டு வந்து நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கோம். வசனம் சங்கீதம் 37:31 என்ன சொல்லுது? அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும், மனசில் இருக்கக்கூடாது, இருதயத்தில் இருக்கணும். மனசில் வந்து டக்கு டக்குன்னு வசனத்தை சொல்வோம், இருதயத்தில் தான் அதன்படி நடப்போம். அதனால இருதயத்தில் நாம் என்ன செய்யணும், வசனத்தை வச்சுக்கிட்டாக்க ரா நேரத்தில் நமக்கு லைட் இருக்காது, கைபிள் கையில் பைபிள் இருக்காது. இருதயத்தில் இருக்கிற இந்த வசனத்தை எடுத்து 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 ஆண்டவரோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கிறான். என்ன டவுட்னாலும் இருதயத்தை எடுத்து கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் நம்ம பூமியில் இருக்கிறப்ப தான் அனுபவிக்க முடியும். இயேசு நம்மளை கூட்டிகிட்டு போனாலும் இயேசுவே பார்க்க போகிறோம், அவரே தொலை போடுவோம். அப்புறம் என்ன இருக்குது, இங்க அவரை பார்க்க முடியாது. இந்த நேரத்தில் என்ன சொல்லு, ராத்திரியில் அவரை வர வச்சு அவரோட பேசிக்கிட்டே இருந்து பாருங்களேன், அந்த இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு வரும். ஏன்னா மற்ற லூக்கா 24:32 என்ன சொல்றாரு, வசனம் விளங்க இயேசு அவங்களுக்கு விளங்க காட்டுறாரு சீஷர்களுக்கு. அப்ப அவங்க இருதயம் எப்படிதான் கொழுந்து விட்டு எரிதான். இந்த ரா நேரத்தில் நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணுனாக்கா இயேசு கிட்ட வசனத்தில் டவுட் கேளுங்க, இது என்ன வேண்டிய இப்படி சொல்றீங்களே எப்படின்னா, என் அவர் அதை விளங்க காட்டுவாரு. நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அந்த 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 அனுபவம்லாம் உங்களுக்கு வேணும், பூமியில் வேணும். எவ்வளோ நாள் நம்ம இயேசு சீக்கிரம் வரப்படுறாரு, அதுக்குள்ளே இந்த ரா நேரத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அவரோடு கூட நம்ம இருக்கும்போது அதில் தான் நமக்கு சந்தோஷம். அந்த ரா நேரத்தில் தான் எனக்கு மெசேஜ் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. அமைதியில் இருக்கிற நேரத்தில் அநேக மெசேஜ் ஆண்டவர் எனக்கு ரா நேரத்தில் தான் எனக்கு கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்யணும், விளங்க காட்டும்படியாக ஆண்டவர் டவுட் கேளுங்க, இது என்னப்பா, இது என்ன சொல்கிறீங்க, இது என்னன்னு கேட்டு பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு விளங்க காட்டுவார். இதையும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், இதையும் சமாதானமாக இருக்கிறத காலையில் எழுந்திருக்கும் போதே நீங்கள் உணர்வீங்க. அதனால வசனம் வசனம் வசனம்ன்ட்டு அந்த வசனத்தில் மேலே ஒரு தியானம் இருக்கணும். தியானிக்கும் பொழுது அதே 39:2-3 என்ன சொல்கிறாரு, அங்கேயும் தியானிக்கும் பொழுது அக்கினி அக்கினி வருமா, தியானிக்கும் பொழுது அக்கினி வருமா. அப்போ தியானிக்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஏதோ கேட்டோம், வீட்டுக்கு போனோம், வேலை செஞ்சோம், தூங்கணும், அது செஞ்சிடாதீங்க. வேலை இருக்க தான் செய்யும், சமையல் வேலை நம்மளுக்கு லேடிஸ்க்கு இருக்க தான் செய்யும். அது நேரத்துலையும் நம்ம என்ன செய்யணும், தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். வசனத்தை வசனம் எல்லாரும் எந்நேரம் நம்முடைய இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுனாக்கா நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம், ஆண்டவர் மூலம் பேசிக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான காரியம். அடுத்ததாக என்ன சொல்கிறாரு, நம்ம இது பண்ணணும், ஆயத்தமாக இருக்கணுமா. 45 வசனத்தில் நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. ஆயத்தம் என்னன்ட்டு எபேசியர் 6:15 சொன்ன சொல்கிறாரு, சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதலட்சை பண்ணணும். பாதலட்சை போட்டுட்டாக்கா வீட்டில் உட்காந்துட்டு போய் வெளியே ஓடி போய் இயேசுடைய சுவிசேஷத்தை நாம் சொல்லணும். அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். அதனால தான் யோவான் 15:16 ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கல, நான் தான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரா, நீங்கள் போய் கண்ணி கொடுக்கணும். எங்கே போய், வெளியில் போய் கண்ணி கொடுக்கறதுக்கு தான் நான் அவங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்றார். அப்போ போய் நாம் கண்ணி கொடுக்குற பிள்ளைகள். ஏன்னா உன்னத பாட்டு 4:16 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு வரும்பொழுது என்ன தேடுவாரா, நம்மக்கிட்ட கண்ணி இருக்குதா, கண்ணி இருக்குதா, கண்ணி இருக்குதான்னு தேடுவார். அப்போ கண்ணி இருக்கிற பிள்ளைங்கக்கிட்ட தான் இயேசு வந்து எடுத்துன்னு போவார். அதனால் அந்த கண்ணி நமக்கு இருக்க முடியாது, நமக்குள்ள ஒரு ஆயத்தம் கட்டாயம் தேவை. அதுக்கப்புறம் 46 அங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் பாக்கியவானாக இருக்கணுன்றார். பாக்கியவானாக இருக்கணுன்றக்கு அங்கே என்ன சொல்கிறார், உண்மை இருக்கணுன்றார். உண்மை இருந்தால் தான் நம்ம பாக்கியவானாக இருக்க முடியும். எதெல்லாம் நம்ம உண்மையாக இருக்கணுன்ட்டு லூக்கா எழுதுகிறாரு. லூக்கா 16:10-12 அந்த 3 வசனங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதிலெல்லாம் உண்மையாக இருக்கணுமா, முதல்ல எதில் உண்மையாக இருக்கணுமா, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணுமா. எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்குது, இதில் நான் எப்படி உண்மையாக நான் தசம பாகம் கொடுக்கறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த கொஞ்சத்துலேயும் நாம் உண்மையாக இருந்து தசம பாகம் கொடுத்தோம்னாக்கா ஆண்டவர் நம்மை அதிகமாக நம்மை ஆசீர்வதிக்கக்கூடும். அதே போலவே 2 என்ன சொல், 11 வசனத்தில் என்ன சொல்கிறாரு, உலகத்தின் காரியங்களில் நாம் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் வந்து நம்மளை சாதாரண ஏதோ அப்படி விட்டுல உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தினாலும் நம்ம நிரப்பி இருக்கிறாரு. அப்படி அவர் கொடுக்க கொடுக்க எல்லாவங்களுக்கு தான் சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் மற்றவர்கள் காரியத்தில் நம்ம ரொம்ப உண்மையுள்ளாக இருக்கணுன்றாரு. அது என்ன மற்றவர்களுடைய காரியத்து உண்மை, ஒன்று அவங்கள இத்தனை மணிக்கு நான் வரேன் நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லுவோம், நாம் அத்தனை மணிக்கு போவோமா,
போக மாட்டோம். நம்ம ஒரு அரை மணி நேரம் கழிச்சு லேட்டாக போவோம். அது ஒன்றும் உள்ள காரியம் இல்லை. ஏன் இயேசுவே 8 மணிக்கு சர்ச்சு வந்துருங்கன்னு கூப்பிடுறாரு, நம்ம வரோமா? உண்மை இல்லை. அப்போ ஆலயத்துக்கும் நம்ம கரெக்டாக அந்த 8 மணிக்கு வந்துட்டோம்னாக்கா நம்ம அந்த காரியத்துலனா உண்மையுள்ளவர்களாயினால் இருக்க முடியும். அப்போ இதெல்லாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தாக்கா நாம் யாரும் பாக்கியவான். பாக்கியவானாக இருந்தால் இயேசு வரும்பொழுது நம்மை ஆலயத்துக் கொள்வார். அதுக்கப்புறம் கடைசியாக மற்ற 25:4 யார் அழைக்கிறாரு? புத்திமான். அது உங்களுக்கு தெரியும், 10 பேர் எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், நம்மளை போல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை, கடைசி கால ரட்சிப்பு அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி அந்த ரட்சிப்பு என்னன்னாக்கா ஏசாயா 62:1. ரட்சிப்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? எரிகிற தீவட்டை போல ரட்சிப்பு இருக்கணுமா? அப்படி அவங்கக்கிட்ட இல்லை. அதான் இந்த யாருக்கு? 5 பேருக்கு இல்லை. அதனால தான் அவங்க தீவட்டின்னாச்சு, அணைஞ்சு போயிடுச்சு. அணைஞ்சு போனதுனால அவங்க இயேசுவோட அவங்களால போக முடியல. அவங்களுக்கு எண்ணெய் திரும்ப ஊத்துனாதான் இல்லாமோ அது ஏறியும், அப்போதான் அவங்க இயேசுவோட போக முடியும். அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. கடைசி நேரத்தில் ஆண்டவர் நமக்கு எந்த டைமும் கொடுக்கல, டக்குனு வருவார், டக்குன்னு கொட்டிட்டு போயிடுவார். நம்மளுடைய ஆயத்தம் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு தேவை பரிசுத்தாவியின் அபிஷேகம். அதாவது அபிஷேகம் மட்டுமல்ல, பரிசுத்தாவின் நிறைவு வேணும். இப்போ அபிஷேகனால வசனம் கேட்டால் பாட்டு பாடினா அபிஷேகம் வருதில்ல, அந்த அது வந்து அப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது சமைச்சிட்டு இருக்கும்போது இயேசு வந்தால் நம்ம எப்படி போக முடியும்? திரும்ப ஓடி வந்து ஆலயத்துக்கு வந்து அபிஷேகம் பெற்று ஓட முடியுமா? டைம் இருக்காது. அதனால் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்படி இருக்குங்க? நிறைவாக இருக்கணும், நிறைவு இருக்கணும். எந்த நேரத்தில் நமக்கு அபிஷேகம் இருக்கணும். அதாவது ராத்திரி படுக்கிறப்ப கூட இந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டு படுத்துக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் எந்த நேரத்திலும் நமக்கு இருந்தாக்கா இயேசு எப்போ வந்தாலும் நமக்கு பயமே இல்லை, டக்குன்னு நம்ம அவரோட ஓடி போயிடலாம். அதனால் அது நிறைவாக இருக்கணும். நான் அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. அவர் திடீர்னு நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு அபிஷேகம் இல்லாமல் இருக்கும்போது வந்தால் கஷ்டம். அதனால் அந்த அபிஷேகத்தில் அப்படியே நிறைஞ்சிருக்கணும், எந்நேரம் அந்த நிறைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்படி வாங்கணும்னு கேட்டு சொல்கிறேன் பாருங்கள். 133 சங்கீதம் 2வது ஆரோனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அபிஷேகம் பண்ணினார். எப்படி பண்ணார்? சிரசின் மேலே ஊற்றினார். அப்புறம் அந்த அபிஷேகம் என்னாச்சு? முகத்தில் தாடியில் வடியுது. அதுக்கப்புறம் அவருடைய அங்கியில் இறந்தது. அப்படின்னாக்கா இவ்வளோ ஊற்றிருக்கணும் அபிஷேகம். நம்மளுக்கு மட்டும் சிரசில் கொஞ்சம் ஊற்றினாலும் நம்மளுக்கு அபிஷேகம் நின்றுணுமா? இல்லை. அவர் பச்சைப்பாதம் உள்ள தேவன் நல்ல, அதனால என்ன செய்வார்? நமக்கும் அதே அபிஷேகம் தருவார். கேட்டு வாங்கணும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதனால நம்ம கேட்கணும், கேட்டால் தான் கிடைக்கணும். அப்போ நாம் எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, எனக்கு ஆரோன் அபிஷேகம் தாங்க. அவனுக்கு நீங்கள் சிரசின் மேல் ஊற்றினீங்கல்ல, என் சிரசின் மேல் ஊற்றுங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய மனம் என்ன செய்யணுமா? ரோமர் 12:1-2, 4 அது புதிதாகணும். இருக்கிற வனமாக இருக்கக்கூடாது இந்த மனம். 4 இது புதிதாகணும். அப்போ அதுக்கு அந்த அபிஷேகம் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் அவளுக்கு தாடியில் வடிஞ்சது. ஆண்டவரே, அந்த அபிஷேகம் முகத்தில் வடியிட்டாண்டவரேன்னு கேளுங்க. கெஞ்சு ஆண்டுகிட்ட அப்படியே நிறைய ஊற்றுவார். அப்படியே வடியும். வடியும்போது நம்முடைய கண்களும், நம்முடைய காதுகளும், நம்முடைய வாயும், நம்முடைய மூக்கும் பரிசுத்தமாகும். அப்போ மூக்கும் பரிசுத்தமான என்ன நடக்கும்? இயேசு தேவனை அறிகிற அறிவின் வாசனை அந்த மூக்கு கிடைக்கும். இயேசு நம்ம பக்கத்தில் இருக்கிறத உணர்வோம். இயேசு இப்படி போனார்னா அதை உணர்வோம். அந்த வாசனை நமக்கு நிச்சயமாகி கிடைக்கும். அதே மாதிரி வாய்க்கு காவல் வைப்பார். அனாவசியமான வார்த்தைகளை, வீண் வார்த்தைகளை இந்த வாய் பேசாது. அப்போ இப்படிப்பட்ட காரியம் நமக்கு அபிஷேகத்தினால் நமக்கு கிடைக்கும். அவனுக்கு எங்கே இறங்கிச்சு கழிச்சில்? அப்படியே அடி வடிந்தது, வடிந்ததோடு நிற்கலை. எங்கே இறங்குது? இன்னும் ஊற்றுனாரு, இறங்குது. இறங்கா அவனுடைய அங்கி வரைக்கும் போகுது. அப்போ எனக்கும் என் சரீரத்தில் இறங்கின ஆண்டவரே, என் சரீரத்தில் இறங்குவேன். ஏன்னா இன்னும் 2 அவயம் இருக்குது. என் கைகளும் என் கால்களும் பரிசுத்தமாகணும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இப்படியான அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும், அதாவது அபிஷேகத்தோடையே இருக்கிற மாதிரி ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்று பாருங்கள். எந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுவார், கேட்போம், பதில் கொடுப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் இயேசு நம்மளுக்காக சொன்ன காரியம். முதலாவது இயேசு வரும்பொழுது நம்மளுக்கு தேவையில்லை விசுவாசம். 2வது நமக்கு என்ன தேவை? பாரிசுத்தம். 3வது நமக்கு என்ன தேவை? ஜபிக்கணும். ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், விழுத்திருந்து ஜபிக்கணும், விடைவிடாமல் ஜபிக்கணும். நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்கள் எல்லாருக்காகவும் நாம் ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா இயேசு சொன்னார், ரட்சிக்க சத்தியம் வந்து எல்லாருக்கும் போகணும், ரட்சிப்பு எல்லாரும் அலையணும்னு சொன்னார். அப்படி அந்த மாதிரி நாம் ஜபிக்கணும். இல்லைனா என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 5:13-14 அங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஜனங்கள்லாம் நம்ம நினச்சிட்டு கூட அவங்களாம் சத்தியம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன், எப்போ ஆசையாக கேட்குறாங்க தெரியுமா?
அப்போ அந்த கேட்காத ஜனங்கள்லாம் பட்டினியால் சாகுறாங்களாம், தாகத்தால் நாவறந்து போகிறாங்களாம். அதனால் பாதாள என்ன செஞ்சால், விரிவாக திறந்துக்கிட்டு அவங்களெல்லாம் தொப்பு தொப்புன்னு அதுக்குள்ளே போட்டுடுது. அதுக்கு காரணம் யார்? நாம தானே. நம்ம போய் கனி கொடுங்கன்னு சொன்னார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவின் சத்தியத்தை கொஞ்சம் சொன்னாக்கா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இயேசு தேடி வருவாங்கள்ல. அதனால் நாம் அமைதலாக இல்லாமல் அவங்களுக்கு ஜபிக்கணும், அவங்கள்ட்ட சத்தியத்தை சொல்லணும். அப்போ ஜபிக்கிற பிள்ளைகளாகலாம் இருக்கணும். நாலாவது, விழித்திருந்து ஜெபிக்கணும். நாலாவது வந்து விழித்திருந்து கண்ணை மிட முடாதபடிக்கு இங்கே நம்மளை காத்துக்குள்ள நமக்கு வசனம் 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 வசனத்தை படிக்கணும், கேட்கணும், தியானிக்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும், இருதயத்தில் வச்சுக்கணும், ஆண்டவரோடு பேசணும், வசனத்தாலேயே பேசணும். இப்படியான காரியங்கள் சும்மா என் கவலை, ஆண்டவரே இதை சரி பண்ணுங்கள், இந்த கவலையை சரி பண்ணுங்கள், இந்த வியாதி அந்த வியாதி இதையே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. அவருக்கு போர் வச்சிடும். அதோட வசனத்தோடு அவர்கிட்ட பேசி பாருங்கள். வியாதி எங்கே போகுதுன்னே தெரியாது. வியாதியும் வியாதியும் இருக்கும், மிஷினில் பார்த்தா வியாதி இருக்கும், ஆனால் அதோடைய ஒரு எஃபெக்ட் கூட நம்மளுக்கு இருக்காது. அப்படியே நம்ம வியாதி இல்லாமல் எந்த வயசுலேயும் நம்ம வாழலாம். அந்த மாதிரி நம்மளை நாம் காத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறமாக பாக்கியம், ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஆயத்தம் ஏன்னா ஆயத்தம் தான் கனி கொடுக்கிறது. ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கடைசியாக எரிந்து பிரகாசிக்க பரிசுத்தாவியின் நிறைவு தேவை. இப்படி ஒரு ஏழு காரியம் நம்முடைய வாழ்வில் இருந்தாக்கா இயேசு வரும்போது நம்ம பயப்படவே வேண்டாம், அவரோடு நாம் போயிடலாம். அதனால் அந்த காரியத்துக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பேவளே பாத்திரமாய் விளங்க செய்தேடோமே. வேதத்து காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை என்னையும் அமுத பாத்திரமாய் எங்களை நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த நாளில் நீ சொன்ன வார்த்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை நாங்கள் அனைவரும் இருதயத்தில் பதித்து கொண்டு எங்கள் தகப்பனே எங்கள் ராஜாவே வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பாக்கியத்தை அதன்படி நடக்கும் கிருபையை தாங்க ஆண்டவரே. கிருபையால் எங்களை நிரப்பும் ஆண்டவர், கிருபையால் எங்களை நிரப்பும் பரலோக பிதாவே. உங்களுடைய அன்புக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் எங்களை விசுவாசத்தில் வளர செய்கிற எங்களை நல்ல தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் வளர செய்கிற தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜபம் ஜபம் இடைவிடாமல் ஜபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுகிற தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, வசனத்தால் எங்கள் இறுதியை நிறைந்திருக்க செய்ய எங்களை ஆயத்தப்படுகிற கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவரே, ஆண்டவரே உமக்காக கனிகளை கொண்டு வர பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே ஆயத்தம் என்று பாதலட்சை போல எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ளவர்களாக இருக்க எல்லா காரியங்களுக்கும் எல்லா காரியத்தும் ஆண்டவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லத்தக்கதாக உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றிப்பா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியால் ஆண்டவரே அந்த நிறைவு ஆண்டவரே நிறைவு இந்நாளும் அந்த நிறைவு எங்களுக்கு கிடைத்துள்ளாய். அந்த நிறைவில் வாழ கர்த்தரை ஆசீர்வதி ஆண்டவரே. கர்த்தாவே இப்படியாய் நீர் எங்களை வழிநடத்தி வரும் கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். விசேஷமாய் அன்பின் ஆண்டவரே எங்கள் பாஸ்டருக்காக ரொம்ப ரொம்ப ஜபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறது நல்ல ஆண்டவரே. பாஸ்டரை பலப்படுத்துங்க 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 ஆண்டவரே. இது நீங்கள் கொடுத்த ஆயுஷ் ஆண்டவரே. ஆண்டவரே அதுக்காக ரொம்ப ரொம்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. அவர் சாப்பிடுகிற ஆகாரத்தை எங்கள் தேவன் ஆசீர்வாதமாக உள்ளே போக செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஆகாரம் ஆசீர்வாதத்தோடு அவர் சாப்பிட அவர் கிருபை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அவரை ஆசீர்வதிங்க. தண்ணி எல்லாம் குடிக்கும் பொழுது அவரை ஆசீர்வதிங்க. அவர் பலப்படணும் பலப்படணும். அந்த கால்கள் நடுக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த கால்களில் அவர் நல்லா நடக்கணும், நடந்து எங்கள் ஆலயத்துக்கு வரணும் ஆண்டவரே. அப்படியாக நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. உமா கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. தயவு செய்து ஆண்டவரே எங்களுக்கு பாஸ்டர் வேண்டும் ஆண்டவரே. இந்த சர்ச்சுக்கு நிச்சயமாய் ஆண்டவரே எங்களுக்கு பாஸ்டர் வேணும். அந்த பாஸ்டர் நீங்கள் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆயுசை கொடுத்து ஆண்டவரே அடுத்த வாரம் ஹோரி ஹல்லதஹாரா ஷதஹரி ஹொரி பிஹாபரபா குதாரா நிட்டினி ஹலதஹா ஷந்தஹாரோ யோகுரா பிஷஹா. அநேகருடைய செப்பத்தை கேட்டு கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறேன் என்கிறார். தயவுசெய்து தொடர்ந்து ஜெபியுங்கள்.
ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. கர்த்தர் இடைப்பட்டதுக்காக நான் உன்னை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே உம்முடைய அன்புக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஐசக் பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஃபாஸ்டிங் இருக்கிற அந்த பிள்ளைய கர்த்தர் நீ பலப்படுத்தும். ஆண்டவரே நீ பரிசுத்த ஆவியின் அந்த அந்த அனுபவம் கொடுத்தது மட்டுமில்லாமல் நிறைவாகி கொடுத்துருக்கனால அவர் பலனோடு இருக்க செய்றீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றிப்பா. அவர் குடிக்கிற அந்த தண்ணி ஆகாரத்தெல்லாம் கூட கர்த்தாவே நீ ஆசீர்வதித்து தந்த பிள்ளையை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே தேவரே நீர் அவர் மேல் இரக்கம் வைத்து இந்த அஞ்சு நாளும் அவர் நடத்துகிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய பிரசனம் தயவு எல்லாம் கூட இருந்து கர்த்தாவே எல்லாம் நல்லபடியாக முடியும். அநேக ஜனங்கள் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இதை அனாவசியமாக நினைக்காதபடிக்கு எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. அது எவ்வளோ சபையில் எவ்வளோ மக்கள் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே எல்லாரும் ஓடி வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தனை தடைகளெல்லாம் நீக்கப்பட்டு வந்த பிள்ளைகளை வர வைங்கப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே இவாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சகரே பிள்ளை ஆசீர்வதிங்க. கர்த்தரை பலப்படுத்தி ஞானத்தை கொடுத்து சர்ச் எப்படி நடத்தி செல்லணும், அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் எப்படியெல்லாம் செய்யணும்னு அவருக்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே பாஸ்டர்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் கால்களையும் நீர் பலப்படுத்தி ரட்சகரே. அவர்களும் ஆண்டவரே வீல் சேர் வேண்டாம் ஆண்டவரே, எழுந்து நடந்து தைரியமாக எழுந்து நடந்து வந்து ஆலயத்துக்குள் உட்கார்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பையனை ஆசீர்வதிங்க. தம்பியுடைய பலத்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தான் கொடுத்தீங்க ஆண்டவரே, பிள்ளை நீங்கள் தானே கொடுத்தீங்க. நீங்க தான் பாதுகாக்கணும், நீங்க தான் பலப்படுத்தணும், நீங்க தான் அந்த கால்களை பலப்படுத்தணும். இப்போ கூட ஆண்டவரே அவருடைய தகப்பனார் ஆண்டவரே தேவனிய மக்கள் ஆண்டவரே அந்த மகிழ்ச்சியில் இருக்கிற அதே வேலையில் ஆண்டு இந்த வாரத்திலே மகன் ஆண்டவர் எழுந்து நடக்கணும் ஓடணும் ஆண்டவரும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிறீரே. மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகமான தேவனுடைய ஆசீர்வாதம் மகனுடைய கால்களில் அப்படியே இறங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய பலம் டிக் ஹர்ஷத்தகோல் டிக் ஹரான புரகால டிக் ஹர்ஷதகோ ஏசு நாமத்தினால் அந்த கால பலன் அடையட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக இந்த பிள்ளைய ஜபத்தை கேட்டு பிள்ளையுடைய கால்களை நீ பலப்படுத்தி நடக்க வைத்து ஆண்டவரே எங்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்த போகும் கிருபைக்காக உமை சோதரிக்கிறோம் லட்சகிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே மற்ற பாஸ்டர்கள் கூட உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கும் கத்தநீர் அவளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவனே உமக்கு என் நன்றிப்பா. தேவ சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் மக்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேவர் எல்லாரும் வேதனையோடு இருக்காங்க ஆண்டவரே. அந்த வேதனை பிள்ளைகளை விட்டு நீங்களும் நீங்கள் வந்துட்டீங்க ஏன் ஆண்டவரே? அந்த இறுதியத்தில் அவங்களுக்கு வேதனை ஆண்டவரே தயவுசெய்து எல்லாருடைய வேதனையும் கஷ்டத்தையும் பாடுகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே சமாதானத்தை தந்த நீங்கள் சொன்னீங்களே ஏன் சமாதானத்தை வச்சிருக்கேன்னு. அந்த சமாதானம் நம்ம சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்படியாக கத்த ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு வைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா தாழ்மையோடு வேண்டுகிறோம் ஆண்டவரே. நல்ல தாப்பனே தேவர் குடும்பம் குடும்பமாக சமாதானம் இந்த சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் ஆண்டவரே அந்த காரியங்களை இயேசு நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் புருஷன் மனைவி பிள்ளைகள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு குடும்பம் குடும்பமாய் நம்ம சபை மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. கணவன் மனைவி ஆண்டவரே ஒருபோதும் பிரிந்திருக்க கூடாது ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்குள் இருக்கிறதுனால ஆண்டவரே அவர்கள் இணைந்து வாழும் பாக்கியத்தை எப்போதும் தந்து சந்தோஷப்படுத்துங்கள் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமானவரே இந்த பிள்ளைகளை வயதான காலத்தில் தங்களுடைய பிள்ளைகள் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களே ஆண்டவரே. அப்படியா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே தாய் தப்பனை விட்டுவிடாதபடிக்கு அந்த பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. தாய் தப்பனை கவனிக்கும் பாக்கியத்தை அந்த பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. ரட்சகரே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை அறிவை தந்து ஞாபக சக்தியை கொடுத்து பிள்ளைகள் நல்ல படித்து முன்னுக்கு வரட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் நல்ல தகப்பனை வியாதியாக இருக்கிற பிள்ளைகளை குணப்படுத்துங்க ஆண்டவரே, குணப்படுத்துங்க ஆண்டவரே. வியாதி வேண்டாம் ஆண்டவர். உங்கள் வசனத்தை கேட்கிறார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு இருக்கிறாங்க. வியாதியாவை தொடாதபடிக்கு எங்கள் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல சிருஷ்டிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ரொம்ப தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, சபையின் வேலைகளெல்லாம் அவங்களை கவனிக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணர்வினாவே தாங்க ஆண்டவரே. தேவனை அப்படியா நீர் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா. நல் வழியில் நடக்கிற பிள்ளைகளால் ஓடு இருக்க கத்தில் கிருபை செய்ய வேண்டுமா. தாய் தப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளால் ஓடு இருக்க ஆசீர்வதிக்க வேண்டுமா. நாங்கள் கெஞ்சுகிறோம் மன்றாடுகிறோம். கடன் உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீயோ கடன் வாங்க மாட்டா என்று சொன்ன நல்ல தேவனை தானே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆகையினால் கடனோடு இருக்க எல்லாரும் இந்த வாரத்தோடு எல்லாருடைய கடனும் நீங்க முடியாத கத்தனை ஒவ்வொருவருக்கும் இரக்கம் காட்ட வேண்டும் ஆண்டவரே. கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் சுபித்திருக்க
கர்த்தரோடு ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசு நாம் நல்ல கேட்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாக இந்த நாட்கள் ஆண்டவரே நல்லபடியாக நடந்து ஆண்டவரே எதை எதை ஜன் நம்ம சபை மக்கள் விரும்புகிறார்களோ அதெல்லாம் நடந்து சந்தோஷமாக இருக்கும். ஐசஸ் பாஸ்டர் ஆண்டவர் செய்கிற காரியத்தில் கர்த்தருடைய கிருபை கிருபை ரெண்டும் இருக்கிறது என்று காணவும் கர்த்தர் ஓரோடைய நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசுனாலும் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்வோமா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில் மாக்கக்கூடும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய படிகள் என்ன என்பதை ஏழு காரியங்கள் அழகாக அவர்கள் சொல்லி கடந்து போனார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியங்கள விசுவாசமா இருங்க, பரிசுத்தமா இருங்க, ஜபத்தோடு இருங்கள், விழித்திருங்கள், எனவும் ஆயத்தமாயிருங்கள், உண்மை உள்ளவர்களாக இருங்க, அபிஷேகத்துல நிறைந்திருங்கள் என்று சொல்லி பார்த்தோம். அன்றைய நாம மகிமைப்படுவதாக. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம அந்த காரியங்களை நிலைத்திருக்கும் போது நிச்சயமா தேவன் மாபெரும் காரியங்களை கத்த செய்வதற்காக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை சொல்றாரு. இந்த மாலை பொழுதுல அவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை தெய்வ ஆவியானவர் இந்த வேளையில மத்தியில கத்தர் இடைபெடுவாராக. அல்லது இந்த காலை பொழுதுல என் சத்தத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லி தியானிக்க கத்தர் கிருபை கொடுத்தார். எந்த காரியங்களை இந்த ஆலயத்திலிருந்து கூப்பிடும் போதும் நான் கேட்பேன் ஆண்டவர் சொன்னார். இந்த மாலை பொழுதுக்காக ஜெபிக்கும் பொழுதும் சத்தத்தை கேட்கிற தேவன். ஆனா இந்த வேளைக்கு ஒவ்வொரு செஷனும் ஒரு காரியத்தை கத்தர் விசேஷமாய் அந்த காரியங்களில் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொன்னார். அதற்காக காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது இந்த மாலை பொழுதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், சமாதானம். சமாதானத்தின் தேவன். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் கத்தர் அதை அனுபவிக்க கத்தர் கிருபை தருவாராக. அந்த வசனத்துல நாம் தியானித்து நம்ம முன்பாக வந்து நீங்க விடுதலையோடு கூட முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் தேவ ஆவியானவர் பலத்த காரியங்களை கத்த செய்யப்படுறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு நிமிஷத்துக்கு முன்பாக கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோணி சுமந்திடும் என்சையா. தாய் போல பேச்சு தந்தை போல ஆற்றி தோணி சுமந்திடும் என்சையா. உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உண்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. கத்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன்.
அந்த பக்தன் சொல்லும்போது இந்த வார்த்தையை எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். கத்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். கைகளை உயர்த்தி ஒரே ஒரு விஷயம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், அல்ல கத்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். சொல்லுவோம் எல்லோரும், கத்தாவே சொல்லுவோம், கத்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். சொல்லும் சமாதானத்தை கட்டளையிடுவீர். ஒரு கட்டளையை தேவன் இந்த மாலை பொழுதுல பிறப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு அந்த சமாதானத்தை உங்களுடைய குடும்பங்களில் கட்டளையிடுவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அன்றைய நாம மகிமைப்படுவதாக. எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். வசனம் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? யோவான் 14:27 வாசிக்கிறோம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவர் இந்த மாலை பொழுதுல கதை சொல்லுகிறான், ஒரே ஒரு காரியம், என்னுடைய சமாதானம் உங்க குடும்பங்கள்ல காணப்படும். நீங்க எதிர்போகிற ஒவ்வொரு காரியத்துல அந்த சமாதானத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மலை போல துன்பம் இருந்தாலும் சார், ஹல்லேலூயா, அத பனி போல உருள செய்கிறவர் கர்த்தர் சொல்லுகிறார். நாம மகிமைப்படுவதாக. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார் என்று தேவன் வாக்கு கொடுக்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எந்த காரியங்களை நீங்க எதிர்நோக்கிறீங்களோ கர்த்தர் சொல்கிற காரியம், என்னுடைய சமாதானத்தை நான் வைப்பேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லல. இந்த மாதத்துல காண கட்ட கிருபை தருவா. ஹல்லேலூயா, இந்த நாட்கள் எதிர்போகிற காரியங்கள்ல எதெல்லாம் சமாதானம் இல்லாம இருந்துச்சோ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு மிஸ்ட் மாதிரி காணப்படுச்சோ, ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்ட தருவேன்னு வாக்கு கொடுக்குறா. You will see the God's glory. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, சமாதானத்தின் தேவன். இந்த மாலை பொழுதுல உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள்ல கர்த்தர் சமாதானத்தை தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது காரியம், யோபு 5:24 வாசிக்கும் பொழுது வேத வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது, உங்க கூடாரத்துல சமாதானத்தை தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிற காரியம் அதான். உங்கள் கூடாரத்துல நீங்கள் சமாதானத்தோடு இருக்க காண்பு. உங்கள் வாசஸ்தலத்தை குறித்து விசாரிக்கும் போது நீங்கள் ஒரு குறைவையும் காண ஒட்டி இருந்ததாக என்னுடைய சமாதானத்தை உங்க வீட்டுல வைப்பேன் கதை சொல்லுதா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஈச்ச இந்த 15 செஷன் இருக்கு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 5 நாட்கள், ஒவ்வொரு நாளும் 3 வேளைகள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு வேளைக்கும் ஒரு வார்த்தையை கத்தர் கொடுத்தார். அன்றைய நாம மகிமைப்படுதாக. அதுல பிரைமா அந்த வார்த்தை வரும். அதுல இந்த மாலை பொழுதுல அல்ல, என்னை தேடி வருகிற ஜனங்களுக்கு ஒரு வார்த்தைய சொல்லு, அவர்களுக்கு சமாதானம் எழுதுன்னு சொன்னா. அன்றைய நாம மகிமைப்படுதாக. நிச்சயமா இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது அல்லையே ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்துல அந்த பாரத்தை சுமந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை, இந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, யூ வில் சீ த காட்ஸ் க்ளோரி. அன்றைய நாம மகிமைப்படுதாக. வேத வசனம் அதை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். முதலாவது கூடாரத்தில் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இரண்டாவது, உங்க எல்லை முழுவதும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். உங்க எல்லை, அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்குது. நம்ம குடும்பத்துக்கும் ஒரு எல்லையை கர்த்தர், கடவுளுக்கே என்ன இருக்குது, ஒரு எல்லை உண்டு. ஆண்டவர் அப்போ என் குடும்பம் எல்லா காரியங்களில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எல்லாவற்றில் அந்த எல்லை எது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக.
எல்லாவற்றில உங்கள் எல்லைகள் முழுவதும் அந்த சமாதானம் ஒண்ணு கத்தர் கட்டளையிடுவேன்னு கத்தர் வாக்கு கொடுக்கிற காரியமா தான். அடிக்கடி நாம் வாசிக்கிற ஒரு வசனம் 122 வசனம் நமக்கு சொல்லப்படுது, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ள என்ன உண்டாக சுகமும் இருப்பதாக வேதத்துல பாக்குறோம். அன்றைய நாமம் உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம். அலங்கம் அப்படின்னா என்ன? எல்லை, ஒரு பவுண்டரி. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்த அதை நம்ம பார்க்கிறோம். உங்க எல்லைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அலங்கம் உங்களுடைய பவுண்டரி, ஒரு கோட்டை, உங்க கோட்டை முழுவதும் கத்த சமாதானம் வைக்கிறார். உங்க அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அடுத்த வார்த்தை தான் என்ன சொல்லப்படுது? உன் அரமனை, அதுதான் வீடு. அதுதான் வீடு. அரமனை என்பது வீடு, அலங்கம் என்பது இனியோ ஃபோர்ட். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்க வீட்டை சுற்றி உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்க பிள்ளைங்க, நீங்க எதிர்போகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் என் ஆத்துமாவை சமாதானத்தை கட்டளையிடுகிறார். என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விடுகிறார் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்க ஆத்துமாவில் ஒரு சமாதானம், ஆத்துமாவில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது எல்லா காரியங்களும் யாருக்கும் இந்த ஆத்துமா என்ன பண்ணாது தெரியாது, ஒரே ஒருத்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆத்துமாவில் சமாதானத்தை கத்தர் என்ன பண்ணுகிறார் புரியும். ஆனால் அதுதான் வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். ஆத்துமாவில் சமாதானத்தை தந்து உங்களை மீட்டு விடுகிறார். முகத்தை பார்த்து ஏதோ ஒரு விதத்தில் மேனேஜ் பண்ணிடலாம், ஆனால் இந்த ஆத்துமாவை காண்கிற கதை சொல்கிறார். ஆத்துமாவில் ஒரு சமாதானம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நிச்சயமா அதுல ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொன்னால், இந்த மாலை பொழுதுல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 4:8 வசனத்துல வாசிக்கிறோம். சமாதானத்தோடு கூட நான் என்ன பண்ணுவேன், நித்திரை செய்து நினம் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம். சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய கத்தர் கட்டளையிடுகிறார். நிச்சயமா எத்தனையோ நாள் பெட்ல போய் படுக்கும் பொழுது பல காரியங்கள் என் நினைவை அப்படியே ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இந்த மாதத்துல ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது சொன்ன காரியம், நிம்மதியா சமாதானத்தோடு கூட என் பெட்ல படுத்து உறங்க கத்தர் கிருபை தருவா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. You will see the God's glory. ஆண்டவருடைய கரோ நிச்சயமாக இந்த காரியத்தை செய்து முடிக்கும். இங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, உங்களுடைய கோட்டை, உங்களுடைய ஃபோர்ட்ரஸ், உங்களுடைய உங்களை சுற்றி எந்த எந்த பகுதியெல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா பவுண்டரியிலையும் இப்பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய காரியங்கள் கர்த்தர் சமாதானம்னு கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதத்திலும் சத்துரு வைக்கிற கண்ணிகளை கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் சத்துரு உள்ள நுழைய முடியாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, வேலி அடைத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் வேலி அடைக்கிறார். சத்துரு அதை தாண்டி ஒரு இன்ச் உள்ள வர முடியாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைக்கிறார். என்றைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லைகள் முழுவதும் சமாதானம், வீட்டில் சமாதானம், உங்களுடைய எல்லைகள் முழுவதும் சமாதானம். அதாவது அது மாத்திரமல்ல, ஆத்துமாவில் என்ன கொடுக்குறார் ஆண்டவர், அந்த சமாதானத்தை கத்த தருகிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் ஆத்துமாவிலும் இன்னொரு பக்கம் அதெல்லாம் மனுஷனால ரீட் பண்ண முடியாத ஏரியாஸ், அந்த ஏரியாஸ் பவுல் எழுதும்போது, பிலிப்பியருக்கு எழுதும்போது அடிக்கடி சொல்லுகிற வசனம் பிலிப்பியர் 4:6-7 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இருதயத்திலையும் சிந்தையிலையும் கர்த்தர் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார்.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய இருதயம் மகா கிறுக்குள்ளதும் அது மகா கேடுள்ளதுமா இருக்குது. ஆனா இன்னைக்கு அந்த பவுண்டரியிலையும் கதை சொல்கிறார், ஆத்மாவில சமாதானம், உங்களுடைய சிந்தையில சமாதானம், உங்க இருதயத்துல சமாதானத்தை கத்தை தருவேன்னு கத்தர் வாக்கு கொடுக்கிற காரியம் அது. ஆண்டவருடைய நாம மயமைப்படுதாக. எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு தந்துள்ளுகிறவர். ஆண்டவருடைய நாம மயமைப்படுதாக. இன்னொரு வார்த்தை இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, 2 தசலோனிக்கேயர் 3:16 வாசிக்கிறது வாசிக்கிறோம், சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் உங்க சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளுவாராக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மயமைப்படுதாக. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும், சகல விதத்திலும் என்ன, ஆவி உங்க ஆத்மா உங்க சரீரம் சகல விதத்திலும் சமாதானத்தை என்ன போட காண கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய நாம மயமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் தேவனுடைய நாம மயமைப்படும்படியான காரியங்களை கத்த செய்வதற்கார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த சமாதானத்தை குறித்து பேசும் பொழுதெல்லாம் ஒரு வார்த்தை நான் அடிக்கடி பேசுகிற ஒரு வார்த்தை, 1 சாமுவேல் 25:6 நீங்க வாசித்து பார்க்கும்போது, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உங்க வீட்டுக்கு சமாதானமும், உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் என்ன உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. உங்க வீட்டுல சமாதானம், உங்க எல்லைகள்ல சமாதானம், உங்க ஆவி ஆத்மா சரீரம் உங்களுடைய சிந்தை உங்களுடைய இருதயம் எல்லா வருஷத்துல என்ன என்ன உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. நீர் வாழ்க, உனக்கு சமாதானமும் உங்க வீட்டுக்கு சமாதானமும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாவதாக. 1 சாமுவேல் 25:6 நாம் அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம். நாம் பவுல கேட்டீங்கன்னா ஒவ்வொரு புக்கையும் எழுதும் போது ஒரு வேர்டு எழுதிக்கிட்டே இருக்கிறார். எல்லா புத்தகத்தை அவர் ஒவ்வொரு நிருபங்களை எழுதும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறார், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அந்த சமாதானம் அதுதான் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். எல்லாவற்றில அந்த சமாதானத்தை தேவன் தந்துவிடுவதற்கு அவர் போதுமானவர். ஆண்டவருடைய நாம மயமைப்படுதாக. நிச்சயமா ஆண்டவருடைய கரம் ஒவ்வொன்றிலும் நீங்களும் நானும் ரசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மயமைப்படுதாக. அப்படியே கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் நாம் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. முன்பு வந்து முழங்கால் படியிருந்தவர்கள் முன்பு முழங்கால்படியும் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே.